Hello everyone and welcome to Rise of the Joshua Generation. அனைவருக்கும் வணக்கம். எழும்பும் யோசுவா சந்ததி நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். And thank you so much for joining us this day. இன்றைக்கும் இந்த நாளில் எங்களோடு இணைந்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். Let's get together and worship the Lord. நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். You know, these are times of great turmoil and confusion. இவைகள் பெரிய நெருக்கத்தின் பெரிய குழப்பத்தின் நாட்களாய் காணப்படுகின்றன. There is so much happening all over the world. உலகம் முழுவதிலும் பல்வேறு காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. People are running from left to right. மக்கள் அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். And they don't know what to do. என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. Principles and values are falling apart. கோட்பாடுகளும் மதிப்புகளும் விழுந்து கொண்டிருக்கின்றன. Darkness is overcoming very powerfully. இருள் வல்லமையாய் மக்களை மேற்கொண்டு வருகிறது. And for those who do not know the Lord. கர்த்தரை அறியாத ஜனங்களை பொறுத்தமட்டில் These are very difficult times. இவைகள் மிக கடினமான காலங்கள். And let me tell you. நான் ஒன்றை சொல்லுகிறேன். People are looking for the light. மக்கள் ஒளியை தேடுகிறார்கள். What is a believer called to do in such a time? இப்பேற்பட்ட காலகட்டத்தில் ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? Let me tell you, my dear friend. நான் உங்களை சொல்லுகிறேன் நண்பரே. This decade that we are into has so much to do with the word called patience. நாம் பிரவேசித்திருக்கும் இந்த தசாப்தத்திலே பொறுமையை அதிகமாய் கையாள வேண்டியுள்ளது. This is very important. இது மிக மிக முக்கியமானது. Because it's very easy to lose attention and focus on other things. ஏனென்றால் எளிதில் நம்முடைய கவனம் சிதறி மற்ற காரியங்களுக்குள்ளே பிரவேசிக்கலாம். A wise man really said it's very important to keep the main thing the main thing. ஒரு புத்தியுள்ள மனிதன் இப்படியாக சொல்லியிருக்கிறார், முக்கியமான காரியம் எப்பொழுதும் முக்கியமான இடத்தில் வைக்கப்பட வேண்டும். The Hebrew calendar that we are in is the decade of the word pay. நாம் அனுசரிக்கிற எபிரேய நாட்காட்டி இந்த தசாப்தத்தை பே என்று அழைக்கிறது. An Aleph. Aleph. 5781. 5781. That is the Hebrew year we are in these days. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எபிரேய ஆண்டினுடைய லக்கம் அது. Pay is the number 80. பே என்றால் 80 என்கிற லக்கம். An Aleph is 1. Aleph என்றால் எண் 1. So pay means to speak out. பே என்றால் வெளிப்படையாய் பேசுவது. An Aleph represents strength or power. Aleph balanaiyum vallamaiyum kurippidugirathu. So pay is 80. Pay endral 80. Aleph is 1. Aleph endral 1. 5781. 5781. That's the decade of the word 80. அது 80-இன் தசாப்தமாய் இருக்கிறது. Now this is a very very strong emphasis on the word of our mouth. இது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை குறித்ததான முக்கியத்துவத்தை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. This is the decade that we are entering in. இந்த தசாப்தத்துக்குள்ளேதான் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். What we speak is what we get. நாம் எதை பேசுகிறோமோ அதை பெற்றுக் கொள்வோம். Proverbs chapter 18 verse 19 says. நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது. Death and life is in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். And he who love it will eat its fruit. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். So it's very important to speak only those words that God wants us to speak. நாம் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவைகளையே பேசுவது மிக முக்கியம். God wants to control the use of our mouth. நம்முடைய வாயின் பயன்பாட்டை தேவன் கட்டுப்படுத்த விரும்புகிறார். Many times we become tired of controlling our mouth. பல சமயங்களிலே நம்முடைய வாயை கட்டுப்படுத்துவதிலே நாம் களைப்படுகிறோம். We get tired of praying. ஜபிக்கிறதிலே நாம் சோர்ந்து போகிறோம். We get tired of declaring positive things. சாத்தியக்கூறான அறிக்கைகளை சொல்லுவதிலேயும் நாம் களைப்படுகிறோம். It's very easy to speak negativity. எதிர்மறையான காரியங்களை பேசுவது மிக எளிதானது. Because that's what we see all around us. ஏனென்றால் நம்மை சுற்றிலும் அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். In politics. அரசியலிலே. In financial systems. பொருளாதார முறைமைகளிலே. In academic systems. கல்வித்துறையிலே. In administrations, நிர்வாகத்திலே, everywhere we see is negative things. எல்லாவற்றிலும் எதிர்மறையான காரியங்களையே பார்க்கிறோம். So it's very easy to be overwhelmed by the negativity that surrounds us. இப்படியாக நம்மை சுற்றியிருக்கிற எதிர்மறையானவைகள் நம்மை மேற்கொள்வது மிக எளிது. But this is where patience lies. ஆனால் இங்கேதான் நமக்கு பொறுமை அவசியம். The word for patience in Hebrew is a compound of two words
put together. எபிரேயத்திலே பொறுமை இரண்டு வார்த்தைகளை சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. The Hebrew word for patience translated into English would be long suffering. பொறுமை என்கிற எபிரேய வார்த்தை நாம் தமிழில் மொழிபெயர்ப்போமானால் நீடிய பொறுமை அல்லது நீடிய பாடுகள் சகிப்பதை காண்பிக்கிறது. In fact, many English Bible translates it as long suffering. சொல்லப்போனால் பல ஆங்கில வேதாகமங்கள் இதை நீடிய பொறுமை அல்லது நீடிய பாடுகள் என்றே மொழிபெயர்க்கின்றன. Now the word long suffering means to be slow to anger. நீடிய பாடு சகித்தல் என்றால் கோபப்பட தாமதம் என்ற அர்த்தம். Hebrew term for this word is arek. இந்த பதத்திற்கான எபிரேய வார்த்தை arek என்றுள்ளது. Which means to be slow to anger. அதனுடைய பொருள் என்னவென்றால் கோபித்துக் கொள்வதில் தாமதமாக இருப்பது. God is long suffering. தேவன் நீடிய பொறுமையுள்ளவர் அல்லது நீடிய பாடு சகிப்பவர். It is one of the fruits of the spirit. அது ஆவியின் கனியில் ஒன்று. We are in a time where we are called to speak things as though they are. நாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இல்லாதவைகளை இருக்கிறதை போல் பேசக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். However, many times we don't see the answers of our prayer for a long time. ஆனால் பல சமயங்களிலே நம்முடைய நீண்ட நாள் ஜபத்திற்குண்டான பதிலை நம்மால் பார்க்க முடிவதில்லை. This present age is an age of instant gratification. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள் உடனடி திருப்தியின் காலமாக இருக்கின்றது. We want to see things happening now. காரியங்கள் உடனடியாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want our foods now. நம்முடைய சாப்பாடு இப்பொழுதே வர வேண்டும். We want our clothes right now. உடைகள் உடனடியாக வர வேண்டும். Go online and get it right now. இணையத்திற்கு சென்று உடனடியாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். We want to get all the things on in our life right now. எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் துரிதமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். We want to become a millionaire by the time we reach the age of 25 வயதாவதற்குள்ளே நாம் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம். We want information and revelation right now. தகவலும் வெளிப்பாடும் உடனடியாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். That's why instead of waiting on God, we just Google it. அதனால் தான் தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு பதிலாய் நாம் கூகுளிலே தேடுகிறோம். That's how the world thinking is wired up in this age. இந்த நாட்களில் உலகத்தினுடைய சிந்தையானது இப்படித்தான் இருக்கிறது. But God has his own way of doing things. ஆனால் தேவனோ தமக்கே உரிய பாணியில் செயல்படுகிறார். If God had this problem, ஒருவேளை தேவனுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குமானால், and he wanted to speed up things, காரியங்களை துரிதமாய் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினால், every year, ஒவ்வொரு ஆண்டும், then all of us would be wiped out from this planet. நாம் எல்லோரும் இந்த பூமியிலிருந்து என்றைக்கு அதமாகி இருப்போம். You and I would not be living anymore. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கவே மாட்டோம். But the Bible says God is long suffering. ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் நீடிய பொறுமை உள்ளவர். It means that he is slow to anger. அதன் பொருள் என்னவென்றால் அவர் கோபிப்பதில் பொறுமையாக இருக்கிறார். That's why God does not hurry up. ஆகையினால் தான் தேவன் அவசரப்படுவதில்லை. God is never in a hurry. தேவன் எப்பொழுதுமே அவசரமாய் செயல்படுவதில்லை. Even when we fail him sometimes. ஒருவேளை அவர் எதிர்பார்ப்பின்படி நாம் நடக்காது போனாலும், he is patient with you. அவர் உங்களிடத்தில் பொறுமையாய் இருக்கிறார். He looks at you. அவர் உங்களை பார்க்கிறார். And he has hope in you. உங்களிடத்தில் அவர் தம் நம்பிக்கை வைக்கிறார். That's why my dear brothers and sisters. ஆகையினால் தான் என் அருமையான சகோதரனே சகோதரியே, as we enter this decade of 80 என்கிற இந்த தசாப்தத்திற்குள்ளே நாம் நுழையும் பொழுது, the decade of the word pay. பேய் என்கிற வார்த்தையின் தசாப்தம், which means mouth. அதன் அர்த்தம் வாய். It's very important we control the use of our mouth. நம்முடைய வாயின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியமானது. Don't be very quick in declaring things that you don't know. உனக்கு தெரியாத காரியங்களை அறிக்கை செய்வதில் நீர் துரிதமாயிராதே. Don't be very fast in accusing others. மற்றவர்களை குற்றம் சாட்டுவதில் நீ துரிதப்படாதே. Don't be very quick in coming to a conclusion. சீக்கிரமாய் ஒரு காரியத்தை குறித்ததான முடிவுக்குள்ளே நீ வராதே. That's why we need this fruit of the spirit in these days. ஆகையினால் இந்த நாட்களிலே இந்த ஆவியின் கனி நமக்கு மிக அவசியமாய் இருக்கிறது. Men's patience are giving way. மனுஷர் பொறுமையை இழந்து கொண்டு வருகிறார்கள். They are tiring very fast. சீக்கிரத்திலே சோர்ந்து போகிறார்கள். They don't want to wait. காத்திருக்க மனம் இல்லை. This is the problem with this generation. இது இந்த சந்ததியினரின் பிரச்சனையா இருக்கிறது. You like a girl. நீ ஒரு பெண்ணை விரும்புகிறாய். Or a boy. அல்லது ஒரு பையனை. And the very next day you think that person should get married to you.
அடுத்த நாளிலேயே அந்த நபரோடு கூட உனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாய். You don't have time to wait for the Lord. கர்த்தருக்காக காத்திருக்க நேரம் இல்ல. You don't have time to sit down and pray. உட்கார்ந்து ஜெபிக்கவும் நேரம் இல்ல. You don't have time to meditate. தியானம் பண்ணவும் நேரம் இல்ல. And many of us also have picturized our God that way. நம்மில் அநேகர் நம்முடைய தேவனை இப்படி தான் நாம் சித்தரித்தும் இருக்கிறோம். That he has to do everything very quick. எல்லாவற்றையும் அவர் சீக்கிரமாய் செய்ய வேண்டும். Since you can't wait. உங்களால் காத்திருக்க முடியாததினால் He also should not wait. அவரும் காத்திருக்க கூடாது. He also has to hurry up. அவர் சீக்கிரமா செயல்படணும். You know God made a covenant with Abraham. தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். And when he made that covenant, அந்த உடன்படிக்கை அவர் செய்யும் பொழுது He said I will make your descendants like the sands of the sea and the stars of the sky. நான் உன் சந்ததியரை பூமியின் மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன் என்றார். After God said that, தேவன் அதை சொன்ன பின்பு Nothing happened. ஒன்றுமே நடக்கல. All Abraham got was one son. ஆபிரகாமுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரே குமாரன். And then nothing else. பின்பு ஒன்னு நடக்கல. Abraham even did not see what would happen then. அப்பொழுது என்ன நடக்கும் என்று ஆபிரகாம் பார்க்கவும் இல்லை. He died. அவன் மரித்தான். 400 years. 400 ஆண்டுகள் கழித்து. Israelites were in bondage. இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். And after 400 years. 400 ஆண்டுகள் கடந்து. They came back. திரும்ப வந்தார்கள். And they took the promised land. வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். Abraham was nowhere in the picture. ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில காணப்படவே இல்லை. God is never in a hurry. தேவன் அவசரமாய் செயல்படுவதில்லை. That's why this gift of patience is a very very powerful gift. ஆகையினால் தான் இந்த பொறுமையின் ஈவானது மிக வல்லமையான ஈவாய் இருக்கிறது. Because it's very difficult for us to wait. ஏனென்றால் காத்திருத்தல் நமக்கு கடினமாய் காணப்படுகிறது. We can't wait. நம்மால் காத்திருக்க முடியல. We can't wait. நம்மால் காத்திருக்க முடியல. So what should we do in such a times as this? இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? Three things. மூன்று காரியங்கள். Firstly, முதலாவது, listen to the Lord. கர்த்தரை கேளுங்கள். Do only those things what he tells you to do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை மட்டுமே செய்யுங்கள். Number two. இரண்டாவது, continue to speak things as though they are. இல்லாதவைகளை இருப்பதை போல் பேசுவதை நீங்கள் தொடருங்கள். You may not see those things in existence. ஒருவேளை யதார்த்தத்தில் உங்களால் அதை பார்க்க முடியாது. But in olden times people spoke. ஆனால் முற்காலத்தில் மக்கள் அதை பேசினார்கள். And things happened. காரியங்கள் நடந்தன. In the same way. அதுபோலவே. We are called to speak. நாம் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Because this is the decade of the power of your mouth. இந்த தசாப்தம் உங்கள் வாயின் வல்லமையின் தசாப்தம். If you speak negativity, எதிர்மறையான காரியங்களை பேசினால், negative things will come into your life. எதிர்மறையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கும். If you speak positive things, சாத்தியக்கூறான வார்த்தைகளை பேசினால், you will harvest positivity. நன்மையானவைகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். Because this mouth, ஏனென்றால் இந்த வாய், is where God spoke things into existence. காரியங்களை உண்டாக்கும்படி தேவன் பேசின வார்த்தைகள். The word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, He spoke. அவர் சொன்னார். And it happened. அது நடந்தது. So you are created in God's image. நீங்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். I cannot emphasize more than this. இதைவிட என்னால் அதிகமாக இதை முக்கியப்படுத்த முடியாது. This is going to happen. இது நடக்க போகிறது. Even as we are drawing to the end of the age. இந்த யுகத்தின் முடிவுக்குள்ளே நாம் வரும்பொழுது, we are called to speak things. காரியங்களை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். So continue to speak. தொடர்ந்து பேசுங்கள். Don't give up. விட்டுவிட வேண்டாம். You may not see immediate results. ஒருவேளை உடனடி தீர்வுகளை பார்க்க முடியாது. But keep speaking. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள். Speak life. ஜீவனை பேசுங்கள். Speak anointing. அபிஷேகத்தை பேசுங்கள். Speak glory. மகிமையை பேசுங்கள். Even upon your children. பிள்ளைகளின் மேலும். Speak life. ஜீவனை பேசுங்கள். Speak positive things. சாத்தியக்கூறானவைகளை பேசுங்கள். Speak energy. ஆற்றலை பேசுங்கள். Speak God. தேவனை பேசுங்கள். And the third thing. மூன்றாவது, continue to pray. தொடர்ந்து ஜெபியுங்கள்.
Many times you might not feel like praying. பல சமயங்கள் ஜெபிக்க உங்களுக்கு தோணாது. You might think, oh, my prayer is not being answered. இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். It's no use praying. ஜெபிக்கிறதுனால என்ன பலன்? But let me tell you something. ஆனால் ஒன்றை சொல்கிறேன். In these days, இந்த நாட்களில், there's a lot of warfare going on in the heavenly places. வான மண்டலங்களிலே பல்வேறு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. So although heaven is answering your prayers, ஒருவேளை பரலோகம் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தந்தாலும், there is somewhere some obstacles in the heavenly places that is blocking your prayer. எங்கயோ வானமண்டலத்திலே ஜெபத்திற்குண்டான பதிலை தடுத்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சக்தி. Just like it happened to Daniel's prayer. எப்படி தானியேலுடைய ஜெபத்திற்கு நடந்ததோ அப்படியே. But continue to pray. ஆனாலும் தொடர்ந்து ஜெபியுங்கள். And if you are long suffering enough, ஒருவேளை நீங்கள் நீடிய பொறுமை அல்லது பாடு சகிக்கக்கூடிய ஒருவராயிருந்தால், your prayer will be answered. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்படும். Philippians chapter 4 verses 6 and 7. பிலிப்பியர் 4:6-7. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். These are days when your patience will be thoroughly tested. இந்த நாட்களிலே உங்கள் பொறுமை மிக அதிகமாய் சோதிக்கப்படும். Let me tell you. ஒன்றை சொல்லுகிறேன். Remain firm. உறுதியாய் நில்லுங்கள். Be slow to anger. கோபம் கொள்வதில் பொறுமையாயிருங்கள். Don't react. எதிர்வினையாய் செயல்படாதீர்கள். But let God work on your behalf. உங்கள் சார்பாக தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். And God will give you great victory. தேவன் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார். Let me pray. நான் ஜெபிக்கிறேன். Heavenly Father, we thank you for your glorious presence. பரலோக பிதாவே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you that you have spoken to us. இன்றைக்கு எங்களோடு கூட பேசினதற்காய் உமக்கு நன்றி. Many times we lose patience. பல சமயங்களே நாங்கள் பொறுமையை இழக்கிறோம். We want things happening very fast. காரியங்கள் துரிதமாய் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். We are afraid to wait. காத்திருக்க நமக்கு பயம். Because we do not know what tomorrow brings. நாளை தினம் நமக்கு என்ன கொண்டு வரும் என்பது நமக்கு தெரியாது. But Lord Jesus, as you have said in your word, ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையில் நீங்கள் சொன்னது போல், do not be anxious. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், but let patience work in your life. பொறுமை உங்களுக்குள் கிரியை செய்ய கடவது. I pray even as your sons and daughters are listening to this message. பிதாவே, உம்முடைய குமாரர் குமாரத்திகளும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே, let them be anointed with the gift of patience. ஆண்டவரே, பொறுமையின் அபிஷேகத்தால் அவர்கள் அபிஷேகிக்கப்படுவார்களாக. Let patience be the fruit that God wants in their life. தேவன் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் கனியாக இந்த பொறுமை விளங்கட்டும். Let them speak things into existence. இல்லாதவைகள் இருப்பது போல் அவர்கள் பேசட்டும். Let them control their mouth. அவர்கள் தங்கள் வாயை கட்டுப்படுத்த அறிய வேண்டும். Let them only speak those things that God wants them to speak. தேவன் எந்த வார்த்தைகள் அவர்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறார் அதனையே அவர்கள் பேசட்டும். Let them wait upon the Lord. தேவ சமூகத்திலே அவர்கள் காத்திருக்கட்டும். And do nothing in hurry. ஒன்றையும் அவசர கதியிலே அவர்கள் செய்ய வேண்டாம். They that wait upon the Lord will renew their strength. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். My dear Lord God. என் அன்பான தேவனே, I pray. நான் ஜெபிக்கிறேன். Fill this generation with this gift. இந்த சந்ததியை இந்த வரத்தினால் நீ நிரப்பும். That they wait patiently upon the Lord. தேவ சமூகத்தில் அவர்கள் பொறுமையாய் காத்திருக்கும்படிக்கு. Because your day will surely come. ஏனென்றால் உம்முடைய நாள் சீக்கிரத்திலே வரும். It will be like the brightening of the day. அது விடியற்கால பிரகாசத்தை போல் இருக்கும். Thank you Lord. நன்றி பிதாவே. Thank you for your presence. உம்முடைய சமூகத்திற்காய் நன்றி. Thank you for the word that you have given us. நீர் அனுப்பி தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. Thank you for your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. My dear brothers and sisters. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. Till we meet again. நாம் அடுத்த மறு சந்திக்கும் மட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.